ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேஜிஸ்ட்ரேட் தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மாடர்னான கிளாசிக்கான ஒரு டெக்கரேட்டிவான ஒரு லேம்ப் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம். வித்தின் ஒரு 20 ருபீஸ்க்குள்ள வந்து ஒரு லேம்ப் வந்து செய்ய போகிறோம். அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ நம்ம லேம்ப் செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் வந்து கார்போட் ஷீட், இதை வந்து 2 மெஷர்மெண்ட்டில் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதே போல் வந்து ஹோல்டர் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் பிளாக் ஷார்ட் வந்து தேவைப்படும். 2 லேயர் ஆஃப் பிளாக் ஷார்ட் வந்து தேவைப்படும். இப்போ தான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போது அந்த சார்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 சைடாக வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த 1 சைடில் வந்து நம்ம வந்து ஒரு டிசைன் போட போகிறோம். அதாவது டைமண்ட் டிசைனில் நம்ம வந்து போட போகிறோம். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு சைட்லேயும் நான் வந்து ஒவ்வொரு டிசைன் வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து டைமண்ட் ஷேப் வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்டார் ஷேப்பில் நான் வந்து வரைய போகிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்டார் ஷேப்பும் வரைஞ்சி முடிச்சுட்டேன். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி நான் வந்து வரைஞ்சிட்டதுக்கப்புறம், நான் வந்து அந்த வரைஞ்சி வச்சுருக்க டிசைனை வந்து நான் வந்து ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வரைஞ்ச ஷேப்பை வந்து இதே போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட் செய்ய போகிறோம். அந்த பேஸ்மெண்ட் செய்யறதுக்காக நம்ம வந்து 14x14 சென்டிமீட்டர் கார்போர்டில் ஹோல்டர் சைஸை வந்து கரெக்டாக ரவுண்டாக வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக ஹோல்டர் ஃபிக்ஸ் ஆகிற சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது கார்போர்டு பேஸ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து 2 கார்போர்ட் ஷீட்டை, அதாவது 17x14 சென்டிமீட்டர் கார்போர்ட் ஷீட்டை இதே போல் வந்து டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோல்டபுளாக நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து டேப் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டாப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த 14x14 சென்டிமீட்டர் கார்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது கார்போர்டுன்னு தெரியக்கூடாது, அதனால் நம்ம வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பிளாக் சார்ட்டவே நம்ம வந்து கட் பண்ணி மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இதே போல் கார்போர்ட்னு தெரியாத மாதிரி நம்ம வந்து சுற்றியும் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து சைட்லேயும் அதே போல் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து பிளாக் சார்ட்டை வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளாக் சார்ட்டை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஷேப்பை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம வந்து அதே போல் டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வந்து நமக்கு வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் டாப்லேயும் அதே மாதிரி நீங்கள் வந்து சார்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ நம்ம பாக்ஸோட சைடில் கீழே சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஒயருக்காக. இப்போ நம்ம வந்து ஹோல்டரை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பல்பை வந்து அதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கலர் பல்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சார்ட் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வந்து லேம்ப் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நைட் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.